தினம் ஒரு பரிகார ஸ்தலம். நினைத்தது எல்லாம் நடக்க தரிசிக்க வேண்டிய ஆலயம். பத்திரம் எழுதி தந்தால் வேண்டுதல் பலிதமாகும் அதிசய ஆலயம் எங்குள்ளது என்று தெரியுமா? அப்பரானந்த சித்தர் அருள் பாலிக்கும் ஆலயம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நெட்டூரில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயம். ஒருவர் என்ன பாவம் செய்திருந்தாலும் தினமும் தொடர்ந்து ஆலயம் சென்றால் நிச்சயம் அந்த பாவம் தீரும் என்பது நம்பிக்கை. கோவிலுக்கு ஒருவர் தினமும் நடந்து செல்வதால் கால்களும், கையெடுத்து கடவுளை வணங்குவதால் கைகளும், இறைவனுக்கு காட்டப்படும் தீபாராதனையை கண்குளிர காண்பதால் கண்களும், ஆலயத்தில் ஒலிக்கின்ற மந்திரங்களை கேட்பதால் செவிகளும், இறைநாமத்தை ஜபிப்பதால் வாயும், விருட்சத்தில் இருந்து வரும் காற்றை சுவாசிப்பதால் மனமும் உடலும் தூய்மையடையும் என்கிறார்கள். ஒருவருக்கு வாழ்வில் பணம் இருந்தும், அதிகாரம் இருந்தும், பதவி இருந்தும், ஆள்பலம் இருந்தும் ஒரு விஷயம் நடக்காது என தெரிய வரும் போதுதான் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருப்பதையே அறிய முடியும் என்கிறார்கள். அப்படி ஒரு விஷயம்தான் குழந்தை பாக்கியம். ஆயிரம் செல்வம் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லையென்றால் அது பெரிய குறைதான். அப்படி ஒரு குறை இருப்பவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம்தான் தென்காசி நெட்டூர் முருகன் கோவில். இது மிகவும் வித்தியாசமான ஆலயமாகும். இப்படி ஒரு ஆலயத்தை பெரும்பாலும் யாரும் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த ஆலயத்தில் வித்தியாசமான ஒரு பரிகாரம் செய்யப்படுகிறது. அது என்னவென்றால், இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை எல்லாம் கோவிலில் தரும் பத்திரத்தில் எழுதி தருகிறார்கள். அதை முருகப்பெருமான் பாதத்தில் வைத்து 48 நாட்கள் பூஜை செய்கிறார்கள். இப்படி செய்வதால் 90 நாட்களில் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக சொல்கிறார்கள். குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக வரும் தம்பதிகள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டதும் விரைவில் குழந்தை பிறக்கிறதாம். அதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது இத்தலத்தில் இருக்கும் அப்பரானந்தர் சித்தர் ஜீவ சமாதிதானாம். முருகப்பெருமானை அனுதினமும் வேண்டி இறுதியில் இங்கேயே ஜீவசமாதி அடைந்தவர்தான் அப்பரானந்த சித்தர். முருகப்பெருமான் சந்நிதி அருகிலேயே ஜீவசமாதியில் சூட்சுமமாக இருக்கும் அவர் இங்கு வரும் பக்தர்களின் குறைகளை எல்லாம் முருகப்பெருமானிடம் சொல்லி வரும் பக்தர்களின் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துகிறாராம். இன்றைய பரிகார ஸ்தல முகவரி: அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயம், நெட்டூர், ஆலங்குளம், தென்காசி மாவட்டம். 6278554. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று. மொத்தம் 100 பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும். அதில் இன்று மலையென வரும் துன்பம் பனியென நீங்க என்ன பாடல் என்று பார்க்கலாம். ததியுறு மத்திர் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுறும் வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும், மதியுறு வேணி மகிழ்நனும் மானும் வணங்கி என்றும், துதியுறு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர அனைத்து விதமான துன்பமும் நீங்கும் என்பது நம்பிக்கை. நேயர்களை, மீண்டும் நாளை தினம் ஒரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோவிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். நினைத்தது எல்லாம் நடக்க தரிசிக்க வேண்டிய ஆலயம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.